So, இந்த ஷாப்க்கு எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோட்ல இருந்து பெருந்தரப்பூர் ரோட்ல கலெக்டர் ஆபீஸ் தாண்டனே பாத்தீங்க அப்படின்னா, பழையம் பஸ் ஸ்டாப் அப்படிதுல பாத்தீங்க அப்படின்னா, கார்னர்லயே வந்து ஈரோடு மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்லிட்டு பெரிய போர்டா வந்து ஒரு மொபைல் ஷோரூமோட போர்டு இருக்கும். ஸோ அந்த கார்னர்லயே பாத்தீங்கன்னா ஒரு கட் உள்ள ஒரு ரோடு வந்து வரும். ஸோ அந்த ரோட்லயே வந்து நீங்க டிராவல் பண்ணி ஒரு 400 மீட்டர் தாங்க, ஒரு 400 மீட்டர் வந்தாவே இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்து வந்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டெமோ வந்து நம்ம காட்டியிருக்கோம். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா, இந்த மிஷின் வந்து என்னென்ன பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 400 மீட்டர் வந்து நான் உள்ளே வந்து டிராவல் பண்ணி போகிறேன். ஸோ இந்த ரோட்டில் வந்ததுக்கப்புறம் டைரெக்டாக அவங்க மேனுஃபேக்சர் யூனிட்டுக்கே வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா, 300 மீட்டர் தாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய போர்டாக வந்து வச்சுருப்பாங்க இவங்களோட கம்பெனியோட போர்டு, அவ்வளோதாங்க ஷாப்பு. போறோம் இது ஆக்சுவலி ஃபோம் வாஷ். ஏன்னா ஆக்சுவலி இப்போ இன்றைக்கி மேக்ஸிமம் ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோம் வாஷ் தான் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இது ஃபோம் வாஷ்க்கு பண்ணுற செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோம் கண்டெய்னர் செப்பரேட்டாக ஒன்று கொடுத்துட்றோம். இது மிஷினுக்கு யூஸ் பண்ண வேண்டிய 5 மீட்டர் அவுட்லெட் ஸ்டீல் பிரேடட் ஓஸுங்க. இது இப்போ நார்மல் ஓஸ் கிடையாது, உள்ளே ஸ்டீல் பிரேடட் வருங்க. 5 மீட்டருக்கு ஸ்டீல் பிரேடட் ஓஸ் 5 மீட்டர் கொடுத்துட்றோம். மிஷின்லேருந்து இன்லெட் அவுட்லெட் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு கிட்டு செப்பரேட்டாக வந்துடும். இன்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு ப்ளஸ் பக்கெட்டில் போட்டு தினோம்னாக்கா அது சக் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஏதாவது சப்போஸ் டஸ்ட் மண்ணை உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபுட்வால் மாதிரி ஒரு செட்டு கொடுத்துறோம். ப்ளஸ் மிஷினில் ஓஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹெச்பி கனெக்ட் ஒன்று கொடுத்துறோம். இன்லெட்டுக்கு ஹோஸ் கொடுத்துறோம். 1/2 இன்ச் நார்மல் ஹோஸ் தாங்க இது. இப்போ இந்த பர்டிகுலர் இந்த இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் 2 மீட்டர் கூட கொடுக்குறோம். இப்போ நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எக்ஸஸாக லென்த்தாக வாங்கி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கன்று. ஃபிகர் கன்னுங்க இது. ஆக்சுவலி கன்னு ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும், கன்னு ப்ரெஸ் விட்டால் ஆஃப் ஆகணும். அந்த மாதிரி ஆப்ஷன். சப்போஸ் இதில் உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற ப்ரெஷர் கம்மி அதிகம் எக்ஸஸ் பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ட்ரிகர் நாசில் இது. ஸ்ப்ரே ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது ஃபுல் கன் கொடுத்துட்றோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு நம்ம வாரண்டி கேரண்டி எல்லாமே இருக்குது. 6 மந்த் வாரண்டிக்கு உண்டான வாரண்டி கார்டு. டேப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாக்க டேப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாசில் ஒன்று கொடுத்துறோம். இது நீங்கள் அப்படியே டேப்பில் கனெக்ட் பண்ணி டேப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் மேனுவல் செப்பரேட்டாக மிஷின் கூட வந்துருது. யூசர் மேனுவல் தனியாக வந்துருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ராடு ஒன்று கொடுத்துறோம். இது ஒரு ஹாஃப் ஃபீட்டுக்கிட்ட வரும் எக்ஸ்டென்ஷன் ராடு. இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கனாக்க, இப்போ இந்த நார்மல் ட்ரிகர் கன் இருக்கு இல்லைங்களா, இப்போ கன்னில் வந்து கன்று ப்ளஸ் இந்த நாசில் கொடுத்துறோம். இந்த நாசில் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ காரில் டூ வீலரில் ஃபுல்லாக அண்டர் சேஸு ப்ளஸ் அது எல்லாமே மட்காடு கடியிலெல்லாம் ஃபுல்லாக அங்கே கை விட்டு வாஷ் பண்ண முடியாது இல்லைங்களா. இப்போ இது லென்த்து இந்த ராடு வந்து லென்த்து பண்ணிக்கலாங்க. இது ட்ரிகரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
ஈஸி ஃபிக்ஸிங் தான், எல்லாமே த்ரெட்டிங் டைப் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இதெல்லாமே மோல்டு மார்க் கிடையாது. இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட எண்டில் வந்து பார்த்திங்கனாக்க இந்த நாசலை ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மல் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கன்னாக இருந்தது, இப்போ வந்து உங்களுக்கு லென்த்து கன்னாக கிடச்சிருச்சு. இப்போ லென்த்தை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா ராடு ஒன்று உங்களுக்கு செப்பரேட்டாக ஒன்று கொடுத்துட்றோம், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கார் வாஷர் பார்க்க போகிறோம். இப்போ கார் வாஷர் தான் இது டோட்டல் பாருங்க, டோட்டல் மிஷின் இதாங்க, ஹீரோ ஃபைன். நம்ம பிராண்ட் நேம் வந்து ஹீரோ ஃபைன், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மிஷின் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க 9 கிலோ வெயிட் வருங்க. டோட்டல் பாடி எல்லாமே ஏபிஎஸ் பாடி, இது எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு அன்பிரேக்கபிள் தான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ள இதான் மோட்டார், டோட்டல் மோட்டார் இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு ப்ரெஷர் பம்ப்பு இதில் கொடுத்துருக்கோம், அட்டாச்சு, ரெண்டுமே ஃபுல் அட்டாச்சுடு. இப்போ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பரு இண்டக்ஷன் மோட்டருங்க. இப்போ நார்மல் மற்ற கம்பெனிஸ் வரது எல்லாமே ஃபுல்லாக கார்பன் மோட்டர் மாதிரி வரும், லைஃப் கம்மியாக வரும், ஹீட் ஆகும், ஸ்பார்க் ஆகும். இப்போ இதான் அந்த மாதிரி கிடையாது, உள்ள ஆர்மேச்சர் எதுவும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே போகுது இண்டக்ஷன் மோட்டருங்க, காப்பர் இண்டக்ஷன் மோட்டர். இதில் உங்களுக்கு சென்டரில் வந்து ரோட்டார் மட்டும் தான் வரும். இப்போ இதில் உங்களுக்கு அந்த கார்பன் ஸ்பார்க் ஆகிறது, ஹீட் ஆகிறது, காயில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வராது. இது மினிமம் லைஃப் வீட்டு யூஸ்க்கு, நீங்கள் சொந்தமாக பர்சனலாக யூஸ்க்கு, டொமஸ்டிக் யூஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா மினிமம் உங்களுக்கு 4 இயர்ஸ்க்கு உங்களுக்கு இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே வச்சுக்கலாங்க. அக்சசரிஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்க இல்லைங்களா. இது எப்படி நம்ம எப்படி எப்படி ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துங்களை ஷார்ட்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ப்ளக் கார்டு, பவர் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 4 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா பவர் கார்டு கொடுத்துறோம். சப்போஸ் ப்ளக் பாயிண்ட் தூரமாக இருக்கணும், நீங்கள் ஜங்ஷன் பாக்ஸ் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டோட்டல் மிஷினோட வாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ் தான் வருதுங்க. 1500 வாட்ஸ்ங்கிறப்ப நார்மல் ப்ளக்கில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை இன்லெட்டு அவுட்லெட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க 2 சைடு வருதுங்க. இன்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸில் இருக்கும், கீழே இருக்கும். அவுட்லெட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், சின்ன சைஸில் இருக்கும், டாப்பில் இருக்கும், ஓகேங்களா. இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் எப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம. இப்போ இன்லெட் இப்போ இந்த ஹிட் இருக்கு இல்லைங்களா. இந்த இன்லெட் ஹிட்டு பார்த்தீங்கன்னாக்க இதில் டோட்டல் 3-4 அக்சசரிஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்லெட் ஃபில்டர் பார்த்திங்கன்னா அதான் உங்களுக்கு வெளியிலேருந்து தண்ணி உள்ளே மோட்டருக்குள்ளே தண்ணி உள்ளே போகுது இல்லைங்களா, இன்லெட் ஆகுது இல்லைங்களா. இதில் உள்ள டஸ்ட்டு மண் எதுவும் அடைச்சிடாமல் இருக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே ஒரு மைனூட் ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபில்டர் நீங்கள் இதில் ஃபிட் பண்ணிக்கிறீங்க. எல்லாமே த்ரெட்டிங் டைப் தான், இது எல்லாமே அக்ரலிக் மெட்டீரியல். இது அவ்வளோ சீக்கிரம் தேயாது, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கட் ஆகாது, உடஞ்சி போயிடுது. மிஸ்த்ரெட் இல்லாமல் ஈஸியாக டைட் பண்ணிக்கலாம். ஈஸி டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ் கனெக்டர் கொடுத்துறோம். இப்போ இந்த இன்லெட் ஹோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஏன்னா உங்களுக்கு 10 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு பக்கெட்லேருந்தே சக் பண்ணிக்கும், நீங்கள் டேப் இருக்கணுங்கிற அவசியம் தரலாம். நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம டேப் பைப் இருக்குன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் டேப் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கெட்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வரைக்கும் 10 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கெட்டில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹோஸ் கனெக்டரை கனெக்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த அவுட்டில் த்ரெட்டிங் இருக்கு இல்லைங்களா, த்ரெட்டிங் இதை கழட்டிடுறோம். இது கேப் இதில் உள்ள இன்செர்ட் பண்ணிவிட்டு ஈஸி ஃபிட்டிங், அவ்வளோதான். உள்ளுக்குள்ள ஓஸ் காலர் டைப் இருக்குது, உள்ளே வச்சு டைட் பண்ணிவிட்டு இது சப்போஸ் பிடிங்கி வந்துடாமல் இருக்கிறதுக்காக வராது, வந்துடாமல் இருக்கிறதுக்காக இந்த கேப் கவர் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஃபுல் கவர் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் உங்களுக்கு ஹெச்பி கனெக்டர், ஹோஸ் கனெக்டர்னு சொல்லுவோம். இதை வந்து குயிக் ரிலீஸ் டைப்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது லாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ இது இன்லெட்டர், இப்போ இந்த ஃபில்டர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஃபில்டரில் உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு உள்ளே புஷ் பண்ணி உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறீங்க. டபுள் லாக் ஆகும், லாக் ஆன உடனே ஃபுல்லாக பக்கா ஃபிட்டிங் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் பக்கெட்டில் போகிற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்வால் ஒன்று கொடுத்துட்றோம். இந்த ஃபுட்வால் எதுக்காகனு கேட்டிங்கனாக்கா, சப்போஸ் பக்கெட்டில் மண்ணில் ஏதாவது டஸ்ட்டு, சப்போஸ் நீங்கள் ஏதாவது மருந்து எதாவது அடிக்கிறீங்க, அதை பெரிய பெரிய பார்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப மிஷின் உள்ளே போய் பிளாக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால இங்கேயும் ஒரு ஃபுட்வால் செப்பரேட்டாக கொடுத்துட்றோம். ஃபிட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பக்கெட்டில் வச்சு அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே தண்ணி அப்படியே மிஷின் சக் பண்ணிக்கும். ஃபில்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு 5 மீட்டருக்கு ஓஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. உங்களுக்கு 2 எண்டு இருக்கும், ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா மிஷின்லேயும், ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா கன்னிலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 அடி வரைக்கும் வருங்க உங்களுக்கு, கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இது பத்தலைன்னாலும் எங்கள்கிட்ட இன்னும் அடிஷனல் இன்னொரு 5 மீட்டர் வரைக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மீட்டர் வரைக்கும் அவுட்லெட் ஓஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது அடிஷனல் நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கனெக்டர் ஒன்று வந்துடும், கனெக்டர் போட்டு அடிஷனலாக நீங்கள் 5 மீட்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு எண்டு எடுத்துடுறோம், ஒரு எண்டு எடுத்து நீங்கள் மிஷினில் ஃபிட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸி தான், ஜஸ்ட்டு ஃபுஷிங் டைப் தான், ஈஸி லாக் ஆகிடுச்சு. இது மேலே த்ரெட்டிங் இருக்குது. ஈஸியாக லாக் பண்ணிடுற, அவ்வளோதான். இதை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு அவுட்டர் ஒரு கவர் ஒன்று கொடுத்துடணும், அவ்வளோதான் ஈஸி. கன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, கன்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சேம் 2 எண்டு ஒரே எண்டு தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படினாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு த்ரெட்டிங் பண்ணிடுறோம். இது மிஷினில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே, இப்போ இன்லெட் அவுட்லெட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது நீங்கள் இப்போ ப்ளக் இன் பண்ணிக்கிட்டு பவரில் போட்டுட்டு, இதில் உங்களுக்கு மிஷினில் உங்களுக்கு பாருங்கள் இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் மேலே கொடுத்துருக்கோம். இது இப்போ ஆஃப் பொசிஷனில் இருக்குது, ஆன் ஆஃப் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இது கன்னில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் டோட்டல். இது கன்னை ப்ரெஸ் பண்ணால் மிஷின் ஆன் ஆகும், கன்னை விட்டால் ஆஃப் ஆகிடும், ஓகேங்களா. இது வந்து ஃப்ரண்ட் நாசில் இருக்கு இல்லைங்களா. இந்த நாசில் தான் உங்களுக்கு ஷார்ப் ஆனாலும் ஷார்ப்பாக பண்ணிக்கலாம்,
வைடு வேணாலும் அகலமாக வேணாலும் அகலமாக பண்ணிக்கலாம். இது நீங்கள் திரு மிஷின் ஆன் மட்டும் திருக்க திருக்க உங்களுக்கு ஷார்ப்பு வைடு உங்களுக்கு எல்லாமே இதில் கிடைக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோம் கேன் நம்ம ஆப்ஷனில் தரோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஃபோம் கேன் இதில் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். இது ஈஸி, இது ஃபிட் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான். டோட்டல் ஃபோம் கேன் வந்துருச்சு இல்லைங்களா, ஃபோம் கேனு நாசல். இதில் நீங்கள் என்ன லிக்விட் போகிறீங்களோ லிக்விட் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஷாம்போ இல்லை கார் வாஷ் லிக்விடோ, கார் வாஷ் ஷாம்போ, என்ன ஷாம்பு ஷாம்பு ஃபுல்லாக நீங்கள் போட வேண்டிய அவசியத்தில் ஒரு மினிமம் குவான்டிட்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிக்விட் போட்டு ராவர் லிக்விட் லிக்விட் போட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு இது கவர் பண்ணிடுறீங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு. இது எந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலான்னாக்க இந்த நாசல் இருக்கு இல்லைங்களா, கன்னோட நாசல் ஃப்ரண்ட் நாசல் இருக்கு இல்லைங்களா, நாசல் இந்த அவுட்டர் ரிங் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல லாக் கொடுத்துருக்கோம். இதில் லாக் ஆகிடும், ஈஸி லாக், ஆட்டோ லாக் தான், அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சு, சிம்பிள், அவ்வளோதான். இது நீங்கள் ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்க இந்த லாக் ஓப்பன் கொடுத்துருக்கோம், சும்மா மேலே பிடிச்சி எடுத்தீங்கன்னா தனியாக வந்துடும், ஈஸியாக ரிமூவ் ஆகிடும், ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபிக்ஸிங் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இது பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் டேப்பில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு கனெக்டர் கொடுத்துட்றோம், எக்ஸ்ட்ராவே கொடுத்துருவோம், எக்ஸ்ட்ரா கனெக்டர் கொடுத்துறேன் டேப்பில். இது நீங்கள் ஹாஃப் இன்ச் ஓஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் தூரமாக போட்டுக்கோங்க, நார்மல் ஓஸ் தான், சாதாரண நைலான் பிளாஸ்டிக் ஓஸ் வருது இல்லைங்களா, எந்த ஓஸ் நாள் போட்டுக்கலாம். இந்த ஃபுட் வாலுங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹோஸ் கனெக்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எந்த டேப்லாலும் கனெக்ட் பண்ண மாதிரி ஃப்ளெக்சிபிள் டைப், நார்மல் டேப்பில் ஃபிக்ஸ் பண்ணுற டைப். இது நீங்கள் இந்த எண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு, அப்படியே வச்சு நீங்கள் டேப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மிஷின் யூஸ் பண்ணலாம், எப்படி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் டோட்டல் எல்லாமே ஃபிக்ஸிங் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னா பக்கத்துலேயே ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது, இப்போ பக்கெட் இங்கே தேவைப்படலை, ஹாஃப் இன்ச்சஸ் நார்மல் ஓஸ் ரெட் கலர் ஓஸ் போட்டிருக்கோம், நார்மல் அங்கே பாருங்கள் டேப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டேப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஈஸியாக நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டேப் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா போதும், டேப் ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இது எண்டில் இப்போ நார்மல் ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஹோட்டல் அவுட்லெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அவுட்லெட் ஓஸ் ஸ்டீல் பிரேடட் ஓஸ். ஸோ இங்கே கன்னலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பாருங்கள், 4 மீட்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவுட்லெட் இந்த பவர் கார்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இப்போ நார்மல் ஆர்டினரி ஃப்ளக்கில் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் மிஷினை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ளக் ஆன் பண்ணிட்டோம். இப்போ மிஷினில் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு இல்லைங்களா, இங்கே மிஷினில் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ண உடனே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், ரன் ஆன உடனே உங்களுக்கு கன்னை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, ஷார்ப் வேணாலும் ஷார்ப் வச்சுக்கலாம், வைடு வேணாலும் வைடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இதுவே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அகலமாக வேணாலும் அகலமாக பண்ணிக்கலாம், ஷார்ப் வேணாலும் ஷார்ப்பு. ஷார்ப்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 25 அடி வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் த்ரோ போகுங்க, ஃபுல்லாக ஃபுல் ஷார்ப்பாக ஊசி மாதிரி போகும். இதில் நீங்கள் கையெல்லாம் வச்சு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை டேமேஜ் பண்ணிடும், ஸோ அந்தளவுக்கு ஃபுல் ப்ரெஷர் இருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், இப்போ நம்ம ஒரு டஸ்ட்டோட ஒரு கார் இருக்குது, நம்ம கார் இருக்குது, இது எப்படி வாஷ் பண்ணலாம், ஈஸியாக வாஷ் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கார் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னாக்கா மினிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணும், அங்கே டைமிங் எடுத்துக்குவாங்க, 1 hour, 2 hour கழிச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டிலே மிஷின் வாங்கிட்டோம்னாக்க வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். அது மேக்ஸிமம் வாஷ் பண்ணுற டைமிங்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டரில் ஒரு சில ஏரியாவில் வாட்டர் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன கேட்டிங்கன்னா வாட்டர் வேஸ்டேஜும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆகும். வாட்டர் வேஸ்டேஜ் கம்மின்னு பார்த்தீங்கன்னாக்க 1 நிமிஷம் யூஸ் பண்ணிங்கன்னா மிஷின் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 to 7 liter தான் வாட்டர் வேஸ்டேஜ் எடுத்துக்கு, தண்ணி அதிகமாக செலவாகாது, ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். வித் ஃபோம் வாஷோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் கார் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டஸ்ட்டோட இருக்குது, ஓகேங்களா. இப்போ இந்த கார் டஸ்ட்டோட இருக்கு இல்லைங்களா, இப்போ ஈஸியாக வாஷ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க தண்ணியை மட்டும் லைட்டாக ப்ளோ பண்ணிக்கலாம், பின்னாடியோட ஃபீடிங்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபீடிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில் ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் உட்காந்துருக்கும், அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் கையெல்லாம் வச்சு போகிற வேண்டிய அவசியம் தரலாம். அப்படியே நீங்கள் தண்ணி ஷார்ப்பாக அப்படி பிடிச்சின்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஃப்ரெண்டில் பேனட்டில் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக ஈஸியாக வாஷ் ஆகுது பாருங்கள், எப்படி மண்ணெல்லாம் எப்படி ஈஸியாக ரிமூவ் ஆகுது பாருங்கள். கையெல்லாம் வச்சு நம்ம எதுவும் தேய்க்க வேண்டிய அவசியம் தேவையில்ல, அதுவே நம்ம ஈஸியாக வாஷ் ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். லைட்டோட எண்டில் இருக்கிற ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் உள்ள உள்ளுக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு வாஷ் ஆகிடும். இந்த ராடோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எது என்ன பர்பஸ்க்காகன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி மட்காடுக்கு மேலெல்லாம் ஃபுல்லாக பண்ண கை விட்டு நீங்கள் வாஷ் பண்ண ரொம்ப சிரமமாக இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் அப்படியே சரிக்கலாம். உள்ளுக்குள்ளே மண்ணெல்லாம் இருக்குது பாருங்கள், ஈஸியாக க்ளீன் ஆகுது. கை வச்சு நீங்கள் எதுவும் கையோ ப்ரெஷ்ஷோ வச்சு நீங்கள் தைக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரேக்கோட உங்களுக்கு ஆயிலெலாம் ஃபுல்லாக லீக் ஆகிருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே ஈஸியாக நீங்கள் வாஷ் ஆகிடும். இப்போ
பெரிய டஸ்ட்லாம் ஈஸியாக நமக்கு இதுலேயே உங்களுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து வாட்டர் வாஷ் ஃபுல்லாக இப்போ ஈஸியாக பண்ணிட்டோம். இப்போ இதில் நீங்கள் ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்காக அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இதுக்கு ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes எடுத்துக்கு சொல்லுங்கள், டைம் எடுத்து சொல்லுங்கள் ஃபுல் பாடி ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஃபோம் வாஷ்க்காக இப்போ இந்த ஃபோம் வாஷ் கண்டெய்னரில் பாருங்கள் இந்த லிக்விட் போட்டு வச்சுருக்கோம். லிக்விடில் மினிமம் லிக்விட் போட்டு தண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற நார்மலாக ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஈஸியாக ஃபிட் லாக் பண்ணிக்கிறீங்க. ஆஸ் யூ சேம் அதே மாதிரி தான் கன்னை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இதுலேயும் உங்களுக்கு ஃபோம் ஜாஸ்தி கம்மி அதிகம் வரதுக்காக இதுலேயும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், தெரியுது இல்லைங்களா? இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஃபோம் அதிகமாக வர மாதிரி பண்ணலாம், கம்மி வர மாதிரி பண்ணிக்கலாம். இந்த லிக்விட் ஃபோம் போடுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 minute உங்களுக்கு டோட்டல் பாடி ஃபுல்லாக கவர் பண்ணிடலாங்க, டோட்டல் கார் ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியாக கவர் பண்ணிடலாம். டோட்டலாக ஃபோம் போட்டு விட்டுட்டோம், ஒரு 1 minute உங்களுக்கு டோட்டல் ஃபுல்லாக ஃபோம் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சிங்க. ஒரு 4 to 5 அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக விட்டிங்கனாக்கா அப்படியே ஃபுல்லாக அந்த டஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஃபைன் டஸ்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே ஃபுல்லாக ஊறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபோம் கன்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக நீங்கள் வாட்டர் வாஷாக பண்ணிக்கிட்டிங்கனாக்கா ஈஸியாக அப்படி ஃபுல்லாக கையே வச்சு வைக்காமையே ஈஸியாக வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பாலிஷ் வேணும்னாக்கா நீங்கள் போடுற குவாலிட்டி ஃபோம் பொறுத்தவரை நீங்கள் எக்ஸ்ட்ரா பாலிஷ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் சப்போஸ் நீங்கள் வாஷ் பண்ணாலும் லைட்டாக காட்டன் கிளாத் இருக்கு இல்லைங்களா, லைட்டாக வேணால் ஒரு டிஸ்டர்ப் பண்ணாலும் டிஸ்டர்ப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. எக்ஸ்ட்ரா பாலிஷ் வேணும், ஷைனிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க லைட்டாக ஒரு கிளாத் வச்சு லைட்டாக ஒரு தேய்ச்சி விட்டலாம். தைக்கணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் பாலிஷ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை. இப்போ வாட்டர் வாஷ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல்லாக ஒரு கார் வாஷ் ஃபுல்லாக பார்த்துருந்தோம், அது டேப்பில் வச்சு கனெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருந்தோம். இப்போ இது நீங்கள் பக்கெட்லேயும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். டேப் இல்லாத இடத்துல பக்கெட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ பாருங்கள் இந்த பக்கெட்டில் ஃபுல்லாக ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி நிறைய ஃபுல்லாக நிறச்சி வச்சிருக்கோம். இப்போ இது இன்லெட் ஃபிட்டிங் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் அந்த ஃபுட்பால் டைப் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் பக்கெட்டில் மட்டும் உள்ள போட்டிங்கன்னா போதும், தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக முக்க அடிச்சிருங்க, தண்ணி அப்படியே ஃபுல்லாக சக் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ட்ரிகரை கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி பிடிங்க, ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக சக் பண்ண ஆரம்பிச்சிருது. சக் பண்ண ஆரம்பிச்சிடனா ஃபுல்லாக ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே போகுதுங்க. ஒன்ஸ் நம்ம சக் பண்ண ஆரம்பிச்சிச்சுனாக்கா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபுல் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபுல் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருக்கு, சேம் அதே ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் அதாவது உங்களுக்கு டேப்பில் யூஸ் பண்ணுறதுக்கும் பக்கெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரெஷர் கம்மியாகும் அதிகமாகும் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், எல்லாமே ஒன்று தான். ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக தண்ணி சக் பண்ணி அந்த ஃபில்டர் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துச்சுன்னா ஃபுல்லாக மோட்டர் சக் பண்ண ஆரம்பிச்சிடும். டேப்பில் ஃபுல் ப்ரெஷராக இருந்தாலும் லிமிட்டான ப்ரெஷர், இப்போ இந்த 120 bar, 130 bar அந்த பார் ப்ரெஷர் தான் வரும், நீங்கள் எல்லாத்துக்கும் சேம் ப்ரெஷர் தான். இப்போ பாருங்க இப்போ ஆல்ரெடி கார் பார்த்திங்க, இப்போ 2-wheeler எப்படி வாஷ் பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதிலேயே உங்களுக்கு சேம் ஒயிட்டாக ஷார்ப் எல்லாமே ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். 2-wheelerலாம் வாஷ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 5 minutes உங்களுக்கு போதுங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் எடுத்துக்காது, 5 minutes ஈஸியாக வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த இன்ஜின் எடுக்கலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சு வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் தேவையில்லை, அதுவே ஈஸியாக நம்ம வாஷ் ஆகிடும் இல்லைங்களா. மேக்ஸிமம் நம்ம இது டைமிங் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 minutes இருக்கும். ஸோ 2 minutesல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வாஷ் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்க அப்படின்னா கார் பைக் ரெண்டையுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தண்ணி செலவில் வந்து காரை வந்து வாஷ் பண்ணி காட்டிட்டாரு சார், எல்லாத்தையுமே டீடைலாக சொல்லிட்டாரு சார். இந்த மிஷின் வந்து நம்ம என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி சொல்லுங்கள். இது ஆக்சுவலி இப்போ கார் 2-wheelerலாம் பார்த்திங்க இல்லைங்களா, இது கார் 2-wheeler மட்டும் கிடையாதுங்க. இப்போ நம்ம வீட்டு யூஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வீடு கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கு இல்லைங்களா, போர்ட்டிகோ வால் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ட்டிகோ வால் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். அது நீங்கள் எதுவும் கை வச்சு தொடப்பம் வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு வரணும் இல்லைங்களா, அந்த மாதிரி அவசியம் இல்லாமல் அந்த மாதிரி உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ மொட்டை மாடி ஸ்டெப்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்த பாசம் பசியெல்லாம் படிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் படிஞ்சிருக்கும். மேலே மொட்டை மாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி நின்று ஃபுல்லாக பாசம் பிடிச்சிருக்குங்க, அதை நம்ம ஈஸியாக அதையும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், அந்த மிஷின் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இதோட வாரண்டி இதை பற்றி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்கள். இப்போ வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம இப்போ தர வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 6 months வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ ரெண்டாவது என்னன்னா 6 months கம்மி அப்படிங்கிற மாதிரி கூட ஃபீல் பண்ணலாம். பட் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இதில் இது நம்ம இந்த மாடல் வந்து டொமஸ்டிக் மாடலுக்காக பண்ணியிருக்கோம். இப்போ வீட்டு யூஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் யூசேஜ் இருக்காதுங்க. இது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிடுறாங்க வச்சு, கமர்ஷியலான பார்த்தீங்கன்னா மெக்கானிக் செட்டு 2-wheeler ஒர்க் ஷாப் வச்சிருக்கோங்க, ஸோ அது இல்லாமல் வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் வரை வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதை வச்சே ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஸ்டேஷனை ரன் பண்ணலாங்கிற ஆப்ஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அது யூசேஜ் அதிகமாகிடுது இல்லைங்களா, ஸோ அதிகமாகிறப்ப அதோட லைஃப் டைம் கம்மியாகும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க
வந்து வீட்டு பர்பஸ் யூஸ்க்கு வந்து இது கரெக்டா இருக்கும். சரி ஓகே, இது ரெண்டாவது பட்சம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ இதை வந்து பிசினஸா நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பெரிய பெரிய வெஹிக்கிள் லாரி சோ பஸ் இந்த மாதிரி சின்ன பெரிய பெரிய வெஹிக்கிள்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தங்க மிஷின் வந்து நீங்க வச்சிருக்கீங்களா இல்ல இந்த மிஷின் மட்டும் தான் நீங்க? இல்ல இப்ப இது வந்து டொமஸ்டிக் மாடல் மட்டும் இது பண்றாங்க, இது இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த மூணு வேரியன்ட் இருக்கு. ஓ இது இல்லாம இன்னும் மூணு இது வச்சிருக்கீங்க. மூணு வேரியன்ட் சோ அத பத்தி உங்களுக்கு காட்டுங்களா? இது வந்து உங்களுக்கு 120 பார்ல பிரஷர்ல வர்க் ஆகும். இது வீட்டு கார் டூ வீலர் நான் சொன்னபடி உங்களுக்கு கார்டன், சப்போஸ் வீட்டுக்கு முன்னால ஃபுல்லா கார்டன் மாதிரி ஏதாவது வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மரங்களுக்குலாம் வாட்டர் ஸ்ப்ரே பண்றது, சும்மா வேற ஃபெர்டிலைசர் மருந்து எல்லாம் கலந்துடிக்கனா கூட ஈஸியா நீங்க இதுலயே நீங்க ஈஸியா வச்சாடிக்கலாம். 25 ஃபீட் வரைக்கும் தூரம் போகுது இல்லைங்களா, ஃபுல்லா ஃபோர்ஸாவே வந்து ரொம்ப தூரம் போகுது. இப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ரெண்டாவது அடுத்த வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மாடல் பண்ணியிருக்கோம், அதாவது 140 பார், 170 பார், 200 பார் எல்லாமே இருக்கு. அதாவது நீங்க ஒர்க் ஷாப் அதாவது சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சு ரன் பண்ற அளவுக்கு எல்லாம் கூட நம்மகிட்ட வேரியன்ட் இருக்கு, நம்மளே தயாரிக்கிறோம் பார்க்கலாம். அதையும் இப்போ எப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட மேனுஃபேக்சர் ஒரு குடோனு. ஸோ இதை இங்கே தான் வந்து எல்லா மிஷினுமே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டாவது பார்ப்போம். ஸோ இதை காட்டுங்க சார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது இப்போ நீங்கள் இந்த மாடல் பார்த்தீங்க இல்லைங்களா, இப்போ இதுதான் நமக்கு டொமஸ்டிக் மாடல் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேசிபி வச்சிருக்கோங்க, லாரி, டெம்போ, ஒரு டிராவல்ஸ்னால் ஒரு அஞ்சாறு டிராவல்ஸ் மாதிரி வச்சிருக்கோங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பார் வந்து இது இது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரெஷரே 110 பார் வருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர், எக்ஸ்ட்ரா காப்பர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அந்த நம்ம டொமஸ்டிக் மாடல் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ இந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஹவர்னால எந்த பிரச்சனைலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ 2 ஹவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்போ, டிராக்டர், ஜேசிபி, இட்டாச்சி இந்த மாதிரி பெரிய பெரிய வெஹிக்கலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வாஷ் பண்ணுறது இதில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க, வாஷ் பண்ணிக்கலாம். இது இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரெஷர் 140 வரைக்கும் இதிலே கிடைக்கும். 110 ஸ்டார்டிங் ப்ரெஷர், அதோட ஒர்க்கிங் ப்ரெஷர் 140 பார் ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு இல்லாமல் இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 பார் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் வேனு சப்போஸ் டிராவல்ஸ் ஒரு 10 டிராவல்ஸ் 15 டிராவல்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணாங்கன்னா இப்போ இந்த மாதிரி மாடல் கொடுக்குறோம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லாமல் இன்டீரியராக நீங்கள் எதாவது வாஷ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க இதில் உங்களுக்கு கார் வேக்கம் கிளீனரும் நம்மகிட்ட பண்ணி கொடுக்குறேங்க, வேக்கம் கிளீனர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் சொன்ன இல்லைங்களா, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி 1 இயர் வாரண்டியோட ஃபுல் ஹெவி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் வருங்க. 40,000 இது வந்து நீங்கள் லாரியிலேருந்து எல்லாமே பஸ்லேருந்து வேன்லேருந்து எல்லாமே டோட்டல் A to Z கார் சர்வீஸ் ஸ்டேஷன் காலையில் ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் 8 மணி வரைக்கும் கூட கண்டினியூவாக நான் ஸ்டாப்பாக ரன் பண்ணலாம், நான் ஸ்டாப் ரன் பண்ணலாம். அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மெட்டீரியல் ஃபுல்லாக பிராஸ் மெட்டீரியல் போட்டு உள்ள வால்வெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செராமிக் வால்வ் மாதிரி போட்டு கமர்ஷியலாக ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாடல் பண்ணுங்க. இது வந்து 40,000 வரைக்கும் கூட வருங்க. ஃபைனலாக வந்து நம்ம மிஷின் வந்து என்ன ப்ரைஸ் வருது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். அது ஆக்சுவலி எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் மாடல் 7,980 கொடுத்துட்ருக்கோம். எம்ஆர்பி ப்ரைஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஆஃபராக இப்போ இந்த லிமிட் பீரியட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,700 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணி உங்களுக்கு 6,280 கொடுத்துட்ருக்கேன். 6,280 6,280 இப்போ இந்த ப்ரைஸுங்கிறது வந்து கேட்டிங்கன்னா சப்போஸ் இங்கே லோக்கலில் நேரடியாக டேரெக்டாக வந்து வாங்குறவங்களுக்கு அந்த ப்ரைஸையும் கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் இது இன்னொரு நிறைய கஸ்டமர்ஸ் வெளியூர்லேருந்து வாங்குறவங்களுக்குலாம் பெனிஃபிட்டபுள் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்தியாவுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டோ இல்லை நம்மகிட்ட வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கோ எங்கள் நம்பர் வச்சு கால் பண்ணி கேட்டாங்கனாக்கா அவங்களுக்கு டோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புகிறோம். அதில் உங்களுக்கு ஃபில்ஃபில் ஆகிட்டாங்கனாக்க கம்பெனியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு அனுப்பிவிட்றாங்க. கம்பெனி அக்கௌண்ட்ல நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டாங்கனாக்க டேரெக்டாக கொரியர் அனுப்பிவிட்றோம். நீங்கள் கொரியர் நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம்லாம் தேவையில்லைங்க. கஸ்டமர் எதுவும் ஃப்ரீ டெலிவரி கொரியர் சார்ஜ் மாதிரி கூட நாங்களே பண்ணிக்கலாம். ஆமாங்க, சூப்பர் சார், பெரிய விஷயம். ஸோ டெலிவரி சார்ஜ் மாதிரி கொண்டு அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து டெலிவரி அப்படிங்கும்போது வந்து என்ன விஷயம் அப்படின்னா இது வந்து நீங்கள் கொரியரில் போட்டால் கிட்டத்தட்ட இது எவ்வளோ கிலோ வருது சார்? 11 கிலோ வருது டோட்டல் மிஷின் வெயிட். 11 கிலோ வருது. ஸோ நீங்கள் கொரியர் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு கிலோக்கே வந்து 40 ரூபாய்க்கு பக்கமாக வாங்குறாங்க. கண்டிப்பாக அதை வந்து அவரே எடுத்து நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இங்கே மேப்பில் போயிட்டாலுமே லொக்கேஷன் கரெக்டாக லொக்கேஷன் ஸ்வாட் அசோசியேட்ஸ்னு போட்டிங்கனாக்க நம்ம கம்பெனி மேப் இருக்கு, கூகுள் மேப் இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லிரணும். என்ன விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா நாங்க டைரக்டா இப்ப வந்து வரணும் சார், பைக்கோ காரோ கொண்டு வரோம் அப்படினா உங்ககிட்ட மிஷின் வாங்குறோம் அப்படினா ஃப்ரீ டெமோ வந்து நம்ம உங்ககிட்ட பண்ணிக்கலாம். லைவ் ஃபுல்லா நீங்க கார் என்ன கொண்டு வந்தாலும் எல்லாமே ஃபுல்லா வாஷ் பண்ணி காமிக்கிறோம், வாஷ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு திருப்தினா மட்டும் பை பண்ணா போதும். அதான் சொல்றேன். சோ ஃபைனலா வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் எப்படி அப்படினா, சோ நீங்க ஒரு மிஷின் வாங்க வரீங்க அப்படினா காரோ பைக்கோ எது கொண்டு வந்தாலும் சரி ஃப்ரீயா நீங்க வந்து டெமோ பண்ணி பாத்துக்கலாம், காரை ஃபுல்லாக வாஷ் பண்ணி உங்களுக்கு. ஸோ அந்த உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மிஷினை வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதை விட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சீப் ரேட்டு கூட வெளியே மார்க்கெட்டில் கிடைக்கிறது மக்களை நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது, பட் அதுக்கான குவாலிட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாங்கினோம் இன்னைக்கு வாங்கினா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தானே சார்? ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொல்கிறப்படி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மினு பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் கிடைக்கும், பட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இம்போர்ட்டட் கிடைக்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள மோட்டர் இருக்கு இல்லைங்களா, வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் வைண்டிங் நீங்கள் வாங்கினீங்க வைங்களேன் லைஃப் டைம் உங்களுக்கு ஜாஸ்தி வராதுங்க. நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஹாஃப் அன் அவர் 1 ஹவர்லாம் கண்டினியூ ரன் பண்ணிங்க ஒரு டைம் 2 டைம் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் சடனாக வந்து காயில்
போயிடும். இந்த பவர் ஃபிளக்சுவேஷன் உங்களுக்கு லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் மாறி மாறி வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா சடனாக காயில் போயிடும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காப்பர் மோட்டர் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிற காப்பர் மோட்டர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 hours ரன் பண்ணால் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. காப்பர்ன்றனால லைஃப் ஜாஸ்தி வருங்க, லைஃப் ஜாஸ்தி வரும். அதுதான் ஒரு விஷயம். நீங்கள் இன்னைக்கு வாங்கினோம், நம்ம வாங்கினோடனே ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற பொருள் கிடையாது மக்கள். இது நீங்கள் லாங் லைஃபாக உங்களுக்கு தேவைப்படுது. சார் இதோட லைஃப் எப்படி சார் இருக்கும்? நாங்கள் கார் பைக் மேக்ஸிமம் ஒரு பைக் மட்டும் வாஷ் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ லைஃப் வரும் சார்? அதை பற்றி கொஞ்சம் 2-wheeler மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க, ஏதாவது டெய்லி நீங்கள் 2 times, 3 times யாரும் வாஷ் பண்ண போகிறது கிடையாது. டெய்லி ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணி வண்டி வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் ஒன்லி 2-wheeler மட்டும் யூஸ் பண்ணுற கான்செப்ட் போனீங்கன்னா மினிமம் 10 years உங்களுக்கு அதில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராதுங்க. 10 years இதோட லைஃப் எந்த கம்ப்ளைண்ட் வராது அப்படின்னா 10 years அதோட லைஃப் கிடைக்குமா? ஸோ நீங்கள் கார்லாம் வாஷ் பண்ணும்போது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா அதோட யூசேஜ் வந்து அது மினிமம், அதாவது ஒரு 2-wheeler ரெண்டு 2-wheeler கார் முன்னால் தேவையான அதாவது உங்களுக்கு போர்ட்டிகோ வாலை அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது. போர்ட்டிகோ வால் மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் பாத்ரூம் இருக்குன்னு வைங்களா, பாத்ரூம் டயர் எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணால் கூட வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணுறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கரையெல்லாம் செட் ஆயிடும் இல்லைங்களா, செட்டாலாம் ஈஸியாக அதே ரிமூவ் ஆகிடும் லைஃப் வரும். அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் 4 years அதாவது பர்சனலாக டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணிங்கன்னா மினிமம் 4 years உங்களுக்கு அதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது சார் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறோம். ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஹோம் யூசேஜுக்கு மட்டும்தான். ஸோ இதை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணனா இந்த மிஷின் வந்து செட் ஆகாது அப்படி தானே? ஸோ இந்த இவங்க கிட்டேயே பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்காக வந்து சில மிஷின்லாம் வந்து வெரைட்டி வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வேணும் அப்படின்னா சார் கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா அது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிற பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. இப்போ லொக்கேஷன் மாதிரி எல்லாமே சொல்லிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போட ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ டிஸ்பிளேல வந்து சாரோட நம்பர் வந்து ஷோ ஆகிட்டுருக்கும். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னா மிஷினோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிடுவார். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.